அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபால், உங்க தகவல்களை பதிவு பண்ணுங்க. 11ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை கேட்டு ஓபிஎஸ் தரப்பிலும் பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் தரப்பிலும் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணை சற்று முன்பு தனி நீதிபதி முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அதேபோன்று உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான விசாரணை நடைபெற்றதில் 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு எவ்வித தடையும் இல்லை என தீர்ப்பளித்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஏதேனும் நிவாரணம் பெற வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் நேற்று கூறியிருந்தது. அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தை அளித்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இன்று காலையில் விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் கூட உச்சநீதிமன்றம் இந்த பொதுக்குழுவை நடத்த எவ்வித தடையும் விதிக்க முடியாது என உத்தரவிட்ட நிலையில் தற்போது இந்த பொதுக்குழுவுக்கு தடை கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் என்ன நாங்கள் தீர்ப்பளிக்க முடியும் என்று கூட நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த தனி நீதிபதி தலைமையிலான விசாரணை என்பது கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதில் இபிஎஸ் தரப்பில் வைத்த வாதங்கள் அனைத்துமே 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவை சட்ட ரீதியாகத்தான் நடத்தி வருகிறோம், இதற்கு தடை விதிக்க எந்த விதமான முகாந்திரமும் ஓபிஎஸ் தரப்பில் இல்லை என கூறிதான் வாதங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பொதுக்குழுவுக்கு தடை கோரி என்ன வாதங்களை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்ததோ அதே வாதத்தை முன்வைத்துதான் தற்போது இந்த தனிநபர் நீதிபதி முன்பும் ஓபிஎஸ் தரப்பில் விசாரணையை முன்வைத்து வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சையத், ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுவை நடத்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பொதுக்குழு தொடர்பாக ஏதேனும் நிவாரணம் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவலை பதிவு பண்ணுங்க கோபால். நிச்சயமாக சையத், அதாவது உச்சநீதிமன்றம் இந்த பொதுக்குழு தொடர்பான நிவாரணம் ஏதாவது பெற வேண்டும் என்று நினைத்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ள நிலையில்தான் தற்போது இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பு விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணையை முழுமையாக விசாரித்த நீதிபதிகள் இருதரப்பு அதாவது ஓபிஎஸ் தரப்பு மற்றும் இபிஎஸ் தரப்பு வழக்குகளை வாதங்களை முழுமையாக கேட்ட நீதிபதிகள் இதில் பொதுக்குழுவை நடத்தி தடை செய்வதற்கான உண்டான முகாந்திரம் உச்சநீதிமன்றம் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கப்படாத நிலையில் தற்போது இந்த பொதுக்குழுவுக்கு தடை கூறுவது எவ்விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியது மட்டுமல்லாமல் பொதுக்குழு 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு தடை கேட்பதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு நிவாரணம் வேண்டுமா என்று நீதிபதி தரப்பில் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பில் இந்த பொதுக்குழுவில் தற்காலிக பொதுச் செயலாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தலைமை நிலைய செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை தேர்ந்தெடுப்பதற்கான திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த திட்டத்தின்படி இல்லாமல் மற்ற ஒரு சில நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவே தொடர்ந்து அதே வாதங்களை ஓபிஎஸ் தரப்பில் முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த இருதரப்பு ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பொதுக்குழுவை நடத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் எடுக்கும் நடவடிக்கையை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் ஆதாயம் தேவைப்படுகிறதா, வேறு ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேட்டு இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். சையத் கோபால், பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்பதை விட வேறு நிவாரணம் கேட்கலாம் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளனர். இதை பற்றி விரிவா சொல்லுங்க கோபால். அதாவது 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டப்படும் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த பொதுக்குழுவுக்கு நாளிலிருந்தே எடப்பாடி கே பழனிசாமி தான் இந்த அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்ற கோரிக்கை அதிமுக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரிடமே எழுந்தது. குறிப்பாக ஒற்றை தலைமையாக அதிமுகவுக்கு
எடப்பாடி கே பழனிசாமி தான் வர வேண்டும் என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நாளிலிருந்தே இந்த பொதுக்குழு கூட்டத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வாவதற்கு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த பொதுக்குழுவை எப்படியாவது நிறுத்த வேண்டும், கட்சியின் தலைமை என்பது நம்மிடம் இருந்து எடப்பாடி தலைமைக்கு மாறுவதற்கு உண்டான அனைத்து முகாந்திரம் இருப்பதை பார்த்துதான் இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை முதலில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என சொன்னதை அடுத்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து நள்ளிரவில் விடிய விடிய நடத்திய விசாரணையில் இந்த பொதுக்குழுவை நடத்தலாம், 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்கள் எதையும் நிறைவேற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் 23 தேதி நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் செல்லாது, அதற்கு மாறாக தற்காலிக அவைத்தலைவராக இருந்த தமிழ் மகன் உசேன் நிரந்தர அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை அடுத்துதான் அது மட்டுமல்லாமல் அன்றே எடப்பாடி கே பழனிசாமி தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்தது மட்டுமல்லாமல் அதாவது அந்த 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை எதையும் நிறைவேற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியதற்கு இடைக்கால தடை கேட்டுதான் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது, அது சரியான தீர்ப்பு அல்ல, எனவே அந்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் 11 நடைபெறும் என்று ஒரு பொதுக்குழு நடைபெறும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதை வைத்து தாராளமாக 11 பொதுக்குழுவை நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்திருந்த வழக்கு நாங்கள் இந்த பொதுக்குழுவை நடத்துவதற்கு எவ்வித தடையும் விதிக்க முடியாது, வேண்டுமென்றால் தனி நீதிபதி முன்பு இந்த வழக்கை தாக்கல் செய்து இது தொடர்பான ஆதாயங்களை ஓபிஎஸ் தரப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த தனி நீதிபதி முன்பு இந்த விசாரணையானது சுமார் 1.5 மேலாக நடந்து வருகிறது. இந்த விசாரணையை முழுமையாக கவனித்த நீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்துவதற்கு தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா, வேறு ஏதாவது நிவாரணம் வேண்டுமா என்ற கோணத்தில் நீதிபதிகள் இந்த வழக்கை கவனித்து விசாரித்து வருகின்றனர். செய்து பொதுக்குழுவுக்கு தடை கோரும் ஓபிஎஸ் தரப்புக்கு நீதிபதி என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பினார் கோபால்? பொதுக்குழுவில் கட்சியின் ஒற்றை தலைமை என்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதா, பொதுக்குழுவில் எது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்பது குறித்து ஓபிஎஸ் தரப்பில் இபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதில் ஓபிஎஸ் தரப்பில் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கான ஒரு திட்டங்களை இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற எடப்பாடி கே பழனிசாமி தரப்பில் திட்டம் வகுத்திருப்பதாகவும் அதற்குண்டான செயல்பாடுகளை அவர்கள் செய்து வருவதாக ஓபிஎஸ் தரப்பில் கேட்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் நடவடிக்கைகளை மாற்றுவதற்கு பெரும்பாலான நடவடிக்கைகளை இந்த பொதுக்குழுவில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாக ஓபிஎஸ் தரப்பில் வாதங்களை முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் பதிலளிக்கையில் பொதுக்குழு கூட்டுவதற்கு பொதுக்குழுவில் எது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவது என்பது குறித்து அனைத்துமே பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுதான் அதிமுகவின் விதிகளாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தேவையான 1/5, அதாவது 5 பேரில் 1 இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு விரும்பினால் அதை பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சட்டத்தில் விதி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தம் உள்ள 2,660 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2,400 அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டி ஒற்றை தலைமையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதற்காக இந்த பொதுக்குழுவை நடத்திவிடாமல் நீங்கள் காலதாமதம் கேட்கிறீர்கள், தடை கேட்கிறீர்கள் என்று நீதிபதி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஓபிஎஸ் தரப்பில் பதில் அளிக்கப்பட்ட பதிலில் 15 முன்பாக இந்த பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், அதற்படி செய்யாமல் மாறாக குறைந்த நாட்களில் இது போன்ற ஒரு பொதுக்குழுவை கூட்டுவது சரியான ஒரு கட்சி நடவடிக்கை இல்லை என்று ஓபிஎஸ் தரப்பில் பதில் வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை நீதிமன்றம் தரப்பில் இதுவரை ஏற்கப்படவில்லை. நீதிமன்றம் ஒரே இருப்பது என்னவென்றால்
பதினோராம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றமே அனுமதி அளித்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் இதற்கு எப்படி தடை விதிக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் தற்போது விசாரித்து வரும் இந்த வழக்கில் பதினோராம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு தடை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தவிர வேறு என்ன நிவாரணம் உங்களுக்கு வேண்டுமோ அதை இந்த நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும், முன்வைத்துக் கொள்ளுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் இதுவரை ஒரு உறுதியான முழுமையான ஒரு காரணத்தை, அதாவது கட்சி தொண்டர்கள் கட்சி நலன் கருதி எந்த விதமான ஒரு வாதத்தையும் ஓபிஎஸ் தரப்பில் முன்வைக்கவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பில் வைக்கப்படும் வாதங்கள் அனைத்துமே கட்சியின் தலைமை பண்பில் பொறுப்பில் இருந்து தான் எங்கு விலக்கி வைக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் ஓபிஎஸ் தரப்பிலான வாதங்கள் அனைத்துமே முன்வைக்கப்படுவதாகவே நீதிமன்றம் தரப்பில் பார்க்கப்படுகிறது. தகவலை வழங்கியமைக்கு நன்றி கோபால். Thank you.